மக்கள் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு மகாபாரத கதை. அதாவது துரியோதனிடம் தர்மர் அனைத்தையும் தோற்றுவிட்டார். அதனால் மிகவும் மனக்கவலையோடு இருக்கிறார். அதாவது அந்த கவலை அப்படின்னு சொல்கிற போத தன்னை விட இனிமேல் உலகத்தில் கவலையான ஒரு மனிதனை பார்க்கவே முடியாது. தன்னை தவிர அனைவரும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்ற மாதிரி அவருடைய மனதில் எண்ணம் தோன்றி கொண்டே இருக்கிறது. அப்படித்தான் நாம் ஒரு துன்பம் வரும்பொழுது மனிதர்கள் அனைவருமே அப்படித்தான் நினைப்போம். நமக்கு மட்டும்தான் இந்த துன்பம் வந்திருக்கு, நம்மளை தவிர யாருக்குமே இந்த துன்பமே இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் எல்லோருக்கும் அந்த சிந்தனை இருக்கும். அந்த வகையில் தர்மரும் மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு முனிவர் அங்கே வருகிறார். தர்மரின் அந்த கவலையை கேட்டறிகிறார். அப்பொழுது அவர் கூறுகிறார், அதாவது எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் தங்களுடைய துன்பங்களோடு கஷ்டங்களோடு வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த வகையில் நலன் தமிழ் இந்த கதையை நான் உனக்கு கூறுகிறேன் என்று அந்த முனிவர் கூறுகிறார். ஒரு சமயம் வீரசேனன் என்ற மன்னன் மிக சிறப்பாக அந்த நாட்டை ஆண்டு வந்து கொண்டிருந்தார். அவனுக்கு நலன் என்ற ஒரு அழகான ஒரு மகன் இருந்தார். நலன் எல்லாவற்றிலும் மிகவும் சிறப்பானவன், மிகவும் அழகானவன், குதிரை ஏற்றத்தில் கூட மிகவும் வல்லமையானவன். அதே காலகட்டத்தில் வீமன் என்ற ஒரு மன்னன் இருந்து கொண்டிருந்தார். அவருக்கு தமயந்தி என்ற ஒரு அழகான பெண் இருந்தாள். தமயந்தியும் மிகவும் அழகானவள், ஆற்றல் உடையவள், அறிவிலும் சிறந்தவள். அப்படிப்பட்ட தமயந்தியை பற்றி அந்த பக்கத்தில் இருக்கும் அரசர்களுக்கு அனைவருக்கும் இவளுடைய சிறப்புகள் எல்லாம் எல்லாருக்கும் அதிலும் அது போய்கொண்டே இருந்தது. அந்த வகையில் தமயந்தியை பற்றி நலனுக்கும் அந்த தகவல் வந்து கொண்டே இருந்தது. தமயந்தியை பார்க்காமலே நலன் அவள் மேல் அன்பு கொள்கிறான். இப்போ தான் படம் எடுக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க, அந்த காலத்திலே பார்க்காமலே அன்பு வச்சுக்கிற படம் எல்லாம் காட்சியெல்லாம் இருந்திருக்கு. அப்போது நலன் வந்து ஒரு சமயம் தன்னுடைய அரண்மனை தோட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது நிறைய அன்னப்பறவைகள் அங்கே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு அன்னப்பறவை நலன் அருகில் வந்து நலனிடம், அழகான மன்னவனே, உனக்கு ஏற்ற ஒரு அழகான ஒரு பெண் இருக்கிறாள், எல்லாவற்றிலும் சிறப்பான வள்ளவள், அவள் பெயர் தமயந்தி, உன்னை மணப்பதற்கு சரியான பெண் அவள், உனக்காக நான் தமயந்தியிடம் தூது செல்கிறேன் என்று கூறுகிறது. சரி என்று நலனும் கூறுகிறார். அதே மாதிரி அந்த அன்னப்பறவை தமயந்தியிடம் தூது செல்கிறது. தமயந்தியிடம் நலனை பற்றி அந்த அன்னப்பறவை கூறுகிறது, அவனுடைய சிறப்பு, ஆற்றல், அறிவு. உடனே தமயந்திக்கு மிகவும் மகிழ்ச்சியாகி விடுகிறது. அன்னப்பறவையிடம் தன்னுடைய சிறப்பை பற்றி நலனிடம் கூறுமாறும் கூறுகிறாள். அதே போல் அன்னப்பறவை அங்கேயும் நலனிடம் போய் கூறுகிறது. ஆக நலன் தமயந்தி ஒரு அன்பை வளர்ப்பதற்கு இந்த அன்னப்பறவை மிகவும் ஒத்தாசையாக இருக்கிறது. அந்த சமயம் தமயந்தியோட தந்தை மன்னன் இவளுக்கு சுயம்பரம் செய்வதற்காக எல்லோருக்கும் தகவலை அனுப்புகிறார். அந்த வகையில் அந்த சுயம்பரம் ஏற்பாடு ஆகிறது. எல்லோரு நாட்டு மன்னர்களும் அந்த சுயம்பரத்தில் வந்து கலந்து கொள்ள வருகிறார்கள். அதற்கு தேவர்களும் இந்த சுயம்பரத்தில் கலந்து கொள்ள வருகிறார்கள். நலனும் அப்பொழுது வந்து கொண்டே இருக்கிறான். தேவர்கள் நலனை பார்த்து, நீ வந்து தமயந்தியை நாங்கள், அதாவது ஐவரில் ஒருவரை, யாராவது ஒருவரை மணப்பதற்கு நீ எங்களுக்காக தூது செல்ல வேண்டும் என்று நலனிடம் தேவர்கள் கூறுகிறார்கள். உடனே நலனும் சரி என்று அதை ஏற்று இங்கே அரண்மனைக்கு வருகிறான். தமயந்தியை பார்த்து நான் தான் நலன் என்று கூறி தேவர்களுக்காக நான் தூது வந்திருக்கிறேன் அப்படின்னுங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறான். சொன்ன உடனே அப்போ தமயந்தி சொல்கிறார், நலனை தவிர நான் யாரையும் மணக்க முடியாது அப்படின்னு கூறுகிறாள். இந்த தகவலை நலன் தேவர்களிடம் போய் கூறுகிறான். அதற்குள் அங்கே அரண்மனையில் அந்த மண்டபத்தில் சுயம்பரம் ஏற்பாடாகிறது. தமயந்தி மாலையோடு அங்கே செல்கிறாள். ஒவ்வொரு மன்னனாக அறிமுகம் செய்து வைக்கிறார்கள். அப்பொழுது இப்படியே வந்து கொண்டு இருக்கும் பொழுது நளனியை மாறி ஐவர் அங்கே இருக்கிறார்கள். உடனே தமயந்திக்கு மிகவும் ஆச்சரியமாகி விடுகிறது. ஆனாலும் மன அந்த உறுதியோடு அவள் என்ன செய்கிறாள் அப்படின்னா, தேவர்களையே மனதில் வணங்கி எனக்கு உண்மையான நளனை நீங்கள்தான் காட்ட வேண்டும், எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அவரை மணப்பதற்கு என்று இவள் வந்து தேவர்களையே வணங்குகிறாள். உடனே தேவர்களுக்கு அவளுடைய மன உறுதி புரிகிறது. ஆனாலும் அதற்கு முன்பாக
தமயந்தி என்ன அப்படின்னா இந்த தேவர்களை கண்டு கொண்டு விடுகிறாள். எப்படி என்றால் அவர்களுடைய இமைக்காத அந்த கண், வாடாத மாலை, தரையில் பாவாத அந்த கால்கள், இதை வைத்து அவள் கண்டுபிடித்து விடுகிறாள். உண்மையான நலனுக்கு மாலையும் இட்டு விடுகிறாள். அப்பொழுது தேவர்களுக்கு அவளுடைய மன உறுதி, நலன் மேல் அவள் வைத்த அன்பு இது புரிகிறது. உடனே அவர்கள் மகிழ்ச்சியாக நீங்கள் இருவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று வாழ்த்தி சென்று விடுகிறார்கள். இப்படியாக இவர்களுடைய திருமணம் முடிகிறது. ஆனால் இந்த திருமணத்திற்கு பிறகு தேவர்கள் இந்த சுயம்பரம் முடிந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது கலி என்ற மன்னன் இவர்களை பார்க்கிறான். அவன் வந்து தமயந்தியை கண்டிப்பாக தான் தான் திருமணம் புரிய வேண்டும் என்று மிகுந்த ஒரு எண்ணத்தை உடையவனாக இருந்தான். ஆனால் இப்பொழுது தேவர்கள் சொல்கிறார்கள், சுயம்பரம் தான் முடிந்து விட்டதே, இனி நீ என்ன செய்வாய் அப்படின்னு கேட்குறான். எப்படி இருந்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேரையும் நான் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ விடமாட்டேன் என்று அந்த கலி என்ற மகன் கூறுகிறான். அது கூறியதோடு மட்டுமல்லாமல் இவர்கள் திருமணத்திற்கு பிறகு நலன் தமயந்திக்கு என்னெல்லாம் கெடுதல் செய்யணுமோ அதையெல்லாம் செய்கிறான். அதனால் நலன் தமயந்தி காட்டிற்கு செல்லும் ஒரு சூழ்நிலையும் வருகிறது. அங்கேயும் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். அப்பொழுதும் இவன் விடுவதாக இல்லை. நலனும் தமயந்தியும் ஒருவருக்கொருவர் பிரிந்து சொல்லும் ஒரு சூழ்நிலையும் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் இந்த ஒரு சமயத்திலையும் இருவரும் தாங்கள் வைத்த அந்த அன்பிலிருந்து சிறிது கூட மாறாமல் அந்த வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தமயந்திக்கு குழந்தையும் வருகிறது. அந்த குழந்தையோடு சென்று அவள் தனியாக நலனை விட்டு பிரிந்து ஒரு இருக்கும் ஒரு சூழ்நிலையும் வருகிறது. ஆக இது வந்து இந்த நலன் தமயந்தி அப்படின்னு பார்க்குற போது ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை, அன்னப்பறவை தூதி என்று நாம் நிறைய கதைகளில் பார்த்திருப்போம். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கை அதன் பிறகு எப்படியெல்லாம் அவர்கள் துன்பப்பட்டார்கள், கஷ்டப்பட்டார்கள். ஆனால் கடைசியில் என்ன நடக்கிறது என்றால், கடைசியாக இருவரும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய குழந்தையோடு இந்த அரண்மனையை மீண்டும் கைப்பற்றி ராஜ்யத்தை ஆள்கிறார்கள் என்பது மாதிரி இந்த நலன் தமயந்தி கதை போகிறது. அதாவது வாழ்க்கையில் மனிதர்களுக்கு கண்டிப்பாக சோதனைகள் வரும். அந்த சோதனைகளை நாம் கடந்து வருவதற்கு உண்டான அந்த மனோபலம் நமக்கு வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கதை. நலன் தமயந்தி இந்த கஷ்டப்பட்டார்கள் அப்படிங்கிறபோது அது ஒரு பெரிய கதையாகவே போகிறது. அதை ஒரு சமயம் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். ஆனாலும் அதாவது வாழ்க்கையில் அந்த துன்பத்தை எதிர்கொள்ள வேண்டும், அதை கடந்து செல்ல நம்முடைய மனோபலத்தை நாம் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது மாதிரி இந்த கதையை நான் பார்த்தேன். நேயர்களே, உங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.